கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஐஐடி மாணவன் உயிருழந்த விவகாரத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், மாணவன் உயிரிழந்தது எப்படி, உறவினர்கள் எதற்காக போராட்டம் நடத்துகின்றனர்? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி புதுப்பேட்டை சாலையில் உள்ளது சக்தி தொழில் பயிற்சி தனியார் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ஐடி தொழிற்பயிற்சியில் படிக்கும் அரசு என்ற மாணவனும் ஆதி என்ற மாணவரையும் நேற்று தொழில் பயிற்சி நிறுவனத்துக்கு வந்த பிறகு அவர் அந்த அதே பள்ளி அதே தொழில் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியராக பணியாற்றும் பிரபாகர் என்பவர் தனது சொந்த வேலைக்காக குறிப்பாக உறையூர் என்ற இடத்தில் தென்னந்தோப்பில் அழைத்து சென்று தேங்காய் பறிக்கிறதுக்காக அழைத்து சென்றுள்ளார். அப்போது ஆதி என்ற மாணவன் தென்னமரத்தில் மீது ஏறி தேங்காய் பறித்துள்ளார். அதன் கீழே அரசு என்ற மாணவன் நின்று கொண்டிருந்த போது அந்த தென்னை மரத்திலிருந்து விழுந்த தேங்காய் மின்கம்பியில் விழுந்து மின்கம்பி அருந்து அரசு மீது விழுந்தது. உடனடியாக மயங்கிய அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுது. நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மருத்துவமனை கொண்டு சென்ற போது அரசு வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவார்கள். இந்நிலையில் அந்த தொழில் பயிற்சி நிறுவனத்துக்கு முன்பாக அவரது உறவினரும் பல்வேறு கட்சியினரும் தற்போது திரண்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த தொழிற்பயிற்சி நிறுவனத்தோட நிறுவனர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்களை சொந்த வேலைக்காக பயன்படுத்தியது உறுதியாகி இருக்குது, எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே சமயத்தில் அதிக அளவு மாணவர்கள் அங்கு குவிந்ததால் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது அந்த தொழிற்பயிற்சி நிறுவனத்துக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் அனைவருமே திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களது உறவினர்களும் அரசு உயிரிழந்த மாணவரின் உறவினர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அங்கு குவிந்த காரணத்தால் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் கேட்டதற்கு இது சம்பந்தமாக உடனடியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்துவிட்டோம், சம்பந்த உயிரிழந்த மாணவரின் உடல் வந்து தற்போது விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பிரபாகரன் வந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறேனும் சம்பந்தப்பட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை தயாராக இருக்கிறோம். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை போராட்டத்தை கைவிடாமல் அங்கு தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் இருப்பதால் போலீசார் தொடர்ந்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்று தொழில் பயிற்சி நிறுவனத்துக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவனுடன் அந்த மாணவருடன் சென்ற ஆதி என்ற மாணவரும் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றது. உண்மை சம்பவம் என்ன, யார் அழைத்து சென்றார்கள், யாரெல்லாம் காரணம் என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். காவல்துறை நாங்கள் சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்கிறோம், பொதுமக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்காமல் சம்பந்தப்பட்ட தொழில் பயிற்சி நிறுவனத்தோட அனைத்து தரப்பு ஆசிரியர்களும் கைது செய்ய வேண்டும், அந்த நிர்வாகியை கைது செய்ய வேண்டும், மாணவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் என்பது அங்கு தொடர்வதால் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.